அப்பா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ட்ரைனிங்கில் பார்க்க போகிறோம்னா, அண்டர்ம் எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கை தப்பாக இருக்குது, எனக்கு ஒரு கையில் பந்து படுதுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம திருத்தி எப்படி எடுக்கிறது, அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக கையில் பந்து படுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ம் எடுக்கிறதுக்கு வந்து கை கரெக்டாக இருக்கணுங்க. கையை கரெக்டாக வச்சால் மட்டும்தான் நம்மளுக்கு அண்டரமோ இல்லை டிஃபென்ஸ் ஆடுறப்போ நம்மளுக்கு கை கரெக்டாக வச்சால் மட்டும்தான் பந்து வந்து மேலே வரும். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து கையை இப்படி போத்துக்கிறாங்க, இல்லைனா கையை இப்படி வச்சுக்கிறாங்க, டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. அதனால தான் பந்து வந்து அவங்களுக்கு ஒரு கையில் படுது, ஒரு கையில் படமாட்டேங்குது. ரெண்டு கையிலையும் நம்மளுக்கு பந்து படுறதுக்கு கையை கரெக்டாக இந்த லெஃப்ட் கை மேலே ரைட் கையை வச்சு ரெண்டுத்தையும் மூணுங்கன்னா இந்த எல்போ வந்து ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு அழகாக பட்டையாக இருக்கணும். அந்த ஷேப்பில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பந்து கையில் நிற்கும். இந்த எல்போ நேராக வந்து இந்த ஷேப்பில் நின்றுது நம்மளுக்கு பந்து கையில் நிற்காது, பந்து வந்து வெட்டின்னு ஓடுறங்க. அதே மாதிரி நம்ம அண்டரம் எடுக்கிறப்ப கையை ரெண்டுத்தையும் அணைச்சி பிடிச்சா தான் இந்த ஷேப்பில் பந்து பட்டால் பஸ் பாஸ் நம்மளுக்கு கரெக்டாக நிற்கும். இப்போ இது மாதிரி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு ஜான் அளவுக்கு ஒரு குச்சி எடுத்துக்கங்க. அந்த குச்சியில் தான் இப்போ நம்ம வச்சு இதை எப்படி அண்டரம் எடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அண்டரம் எடுக்கிறப்ப நேராக எப்படி வந்து எடுத்தோமோ அதேமாதிரி இந்த கையை இது போல் வச்சு நல்லா பாருங்கள். லெஃப்ட் கை ரைட் கையை வச்சு அது மேலே இந்த குச்சியை வச்சுட்டு கையை இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுனா எல்போ உங்களுக்கு ரெண்டு மேலே வந்துடும் கரெக்டாக. நீங்கள் பஸ் பாஸ் பிடிக்கிறதுக்கு அண்டரம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அப்போ நீங்கள் கரெக்டாக பந்து போடும்போது அண்டரம் எடுத்தால் பந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு கையில் நிற்கும். அது எப்படின்னு போட்டு காட்டுறோம் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அண்டரம் நம்மளுக்கு கையில் பந்து பட மாட்டேங்குது. ஒரு கையில் படுறதுக்கான காரணம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கங்க. இப்போ நம்ம பந்து கரெக்டாக இந்த எல்போவில் கரெக்டாக படும்போது நம்மளுக்கு வந்து பந்து ஆக்ஷன் பாருங்கள், எந்த பக்கம் திருப்பினாலும் வந்து பந்து வந்து கரெக்டாக ஷட்டர் போகிற இடத்துக்கு போகும். இப்போ நம்மளுக்கு இந்த எல்போ இப்படி திரும்பிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கை கீழே இருக்குது, ஒரு கை எல்போ இப்படி திரும்பி இருக்குன்னா நம்மளுக்கு பந்து பட்ட உடனே ஒரு கையில் பட்ட உடனே போய்டும். அது எப்படின்னு பாருங்களா. இது போல் தான் நம்மளுக்கு வந்து பந்து கையில் வரும் ஃபஸ்ட்டு நம்ம அண்டரம் போட்டு கற்றுக்கிறப்ப. அதை நீங்கள் வந்து கண்ட்ரோலாக பந்தை எப்படி நிறுத்தணும்னா, முன்னாடியே அதில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்டிக்கு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டிக்கில் வச்சு கற்றுக்குங்க. இப்போ அந்த ஸ்டிக்கை வச்சு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அண்டரம் எப்படி எடுக்கிறதுன்ட்டு. இப்போ ரெண்டாவதாக நம்மளை ஏன் பந்து வந்து கையில் நிற்க மாட்டேங்குது, அண்டரம் போகிறது ஏன் நம்மளால் ஒரு கையில் பட்டு ஒரு கையில் படாமல் போகுதுன்னா, அது காரணம் வந்து பந்து போகிறத வந்து முட்டியை நேராக வச்சுன்னு பந்தை இப்படி எடுக்கக்கூடாது. இப்படி கீழே கொடுத்துன்னு நம்ம பந்தை எடுத்துனா நம்ம பந்து வந்து கரெக்டாக போகாது. நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு பந்து போகாது, ஒரு கையில் தான் பந்து போடும், டிஃபென்ஸும் உங்களால் ஆட முடியாது. பந்தை வந்து கரெக்டாக வந்து இப்படி குனிஞ்சு எடுக்கிறது, இப்படி ரெண்டு காலையும் வச்சு எடுத்து அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்தினா பந்து நம்ம சுத்தமாக நம்ம கையில் நிற்காது. பந்து எடுக்கிறப்ப கரெக்டாக கால் ஒரு கால் பின்னாடி ஒரு கால் முன்னாடி இருந்தால் தான் நம்மளுக்கு கால் வந்து மூமெண்ட்டில் இருக்கும், நம்ம பந்து எடுத்து கரெக்டாக இருக்கும். பந்து வரும்போது பந்து இப்படி உக்காஞ்சி அழகாக தூக்கத்துக்கு பந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டிக்கை வச்சுன்னு கையில் வச்சுன்னு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இது அண்டரம் எப்படி எடுக்கிறதுன்ட்டு. நம்ம இந்த ஷோல்டரை வந்து உடம்போடு அணைச்சி பந்தை இப்படி தள்ளினா தான் பந்து வந்து மேலே வரும். இப்போ நம்ம அண்டரம் ப்ராக்டிஸ் போடுறப்பையும் சரி, நீங்கள் செவுத்தில் டச்சு போடும்போதும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கை கையில் வச்சுன்னு டச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அண்டரம் வந்து கரெக்டாக கையில் படிய ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு ஒரு கையில் படுறது ஒரு கையில் படாமல் போது அந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வராது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அண்டரம் வந்து சூப்பராக வரும். அதே மாதிரி காலும், நம்ம கால் வந்து எடுக்கிறப்ப முன்னாடியும் பின்னாடியும் இருந்தால் மட்டும்தான் பந்து வந்து நம்மளுக்கு கரெக்டாக எடுக்க முடியும். அது மாதிரி எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணாலும் வரும் கரெக்டாக அண்டரம் போடுறதுக்கு. எப்படின்னு பாருங்கள். இப்போ நார்மலாக நிற்கிறது நின்றுக்குமே பந்து வந்தால் எப்படி எடுக்க போகிறோம், இப்போ அண்டரமில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் அது எப்படி எடுக்குதுன்ட்டு. இந்த ஸ்டிக்கை வந்து கரெக்டாக கையில் வச்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி பிடிச்சிக்கங்க, பிடிச்சிட்டு எப்படி எடுக்குதுன்னு பாருங்கள். நம்ம நேராக நிற்கிறோம், பந்து வந்தால் எப்படி நிற்கணுன்றது. பந்து வந்தால் இந்த ஷேப்பில் நீங்கள் பந்துக்கு உக்காரணும்.
ஷேப்பில் நீங்கள் பந்து உக்காஞ்சி கொடுத்தா மட்டும்தான் பந்து நம்ம டிஃபென்ஸ் ஆடுற பந்தோ இல்லை ஃபஸ்ட் பாஸ் கொடுக்குற பந்தோ கரெக்டாக போவோம். உங்களுக்கு ஒரு கையில் பந்து படுது ஒரு கையில் பட மாட்டேன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் அன்றம் எப்படி எடுக்குதுன்ட்டு கை எப்படி வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம இப்போ ஒரு கையில் வந்து பந்து படுது ஒரு கையில் படமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோ போட்டுக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.